தற்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கல்வியை கற்பதிலும் கற்பிப்பதிலும் மதிப்பு சார்ந்த கல்வி முறை மிகவும் அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற அகில இந்திய கட்டுரை எழுதும் போட்டியை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து பேசிய அவர், நமது கல்வி முறை மதிப்பெண் அடிப்படையில் இருந்து மாற்றம் பெற்று மதிப்பு மற்றும் திறன் அடிப்படையிலான கல்வி முறையாக மாற வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். தற்போதைய அதிவேக தகவல் தொடர்புக்கு உலகிற்கு ஏற்ப கல்வியை கற்பதிலும் கல்வியை கற்பிப்பதிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் அரசுகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் ஆகியவற்றிற்கு இவற்றில் முக்கிய பொறுப்பு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதும் பராமரித்துக் கொள்வதும் இந்திய தத்துவம் என்றும், பெரியோர்களை மதித்தல், இரக்க சுபாவம், மத சகிப்புத்தன்மை ஆகியவையும் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் சவால்களை சமாளிக்கும் வகையில் நமது கல்வி முறை பாரம்பரிய ஞானத்தின் பாதையில் திரும்ப வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு அப்போது கேட்டுக்கொண்டார்.